ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஜின் தொந்தரவுகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் சில பேர் சொல்கிறது உண்டு அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இதில் வந்து ஜின்னுனால் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுப்போம் ஜின்னுங்கிறது ஒரு வகையான ஆன்மாக்கள் இதில் நல்ல ஒன்று இருக்குது கெட்ட ஜின்னுன்னும் ஒன்று இருக்குது சரிங்களா அந்த ஆன்மாக்கள் சில நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கோட ட்ராவல் பண்ணும் அப்போ சில நேரத்தில் வந்து இதை வந்து நம்ம இஸ்லாத்து சமூக தோழர்கள் பார்த்திங்கனாலும் இதை நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படிங்கும் பொழுது இது சில நேரத்தில் வந்து நல்லதும் செய்யும் பல நேரத்தில் கெட்டதும் செஞ்சிடும் அப்போ அந்த ஜின் தொல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே நிறைய அன்பர்கள் நிறைய பேர் வந்து குருமார்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அஜ்மீரில் உண்டு அப்படிங்கும் பொழுது சில கலைகள் ஏன் நம்ம சில விஷயம்லாம் ஆர்வத்தோட அன்போடு கற்றுக்கிண்டு பல வருஷமாக நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்னா எதுனாலையும் நம்ம நம்பி வரக்கூடியவர்கள் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தினால அவங்களோட குரு உபதேசத்தோடையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சனால இந்த மாதிரி பாதிப்புகளில் நீங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த மாதிரி பிரச்சனையில் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு மனசார நீங்கள் சொல் நினச்சிக்க வேண்டிய தெய்வம் யார் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒருவேளை அரபி ரீதியாகவே நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு நான் நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா இந்த மாதிரி பிரச்சனையில் வந்துடுது அப்படின்னா மனசுக்குள்ளே பிஸ்மல்லாஹ் ரஹ்மானே ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கணும் சொல்லிட்டு ரப்பி ரப்பி ஜித்னி ஜித்னி அல்மா இல்மா அப்படிங்கிற தூவாவை நீங்கள் செஞ்சிக்கணும் சரிங்களா அப்போ நீங்கள் இதை செஞ்சுட்டே வரும்பொழுது இதை நீங்கள் எத்தனை தடவை சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் விட இதை நீங்கள் இந்த மாதிரி பாதிப்புகளில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மனசார செய்யணும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் வந்து சகோதர வாஞ்சியோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் இல்லையா அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் இந்த மாதிரி இதில் இருக்கும் பொழுது பக்கத்தில் உள்ள பள்ளி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க ஜும்மா தொழுகைன்னு சொல்லி நம்ம பண்ணுவாங்க அது ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயம் அவங்க நம்ம சகோதரர்களுக்கு அப்போ அந்த காலங்களில் போயிட்டு உங்களால் ஆன அந்த பள்ளிக்கு உங்களால் ஏதாவது உதவிகள் செய்ய முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் போய் சந்தோஷமாக செய்யுங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அஜிரதுமார்கள் இருப்பாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் இருப்பாங்க அங்கே நீங்கள் போயும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிற இந்த மாதிரி இருக்குதுன்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச சில உதவிகளை அங்கே நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் ஏன்னா அது வந்து ஒரு மார்க்கம் சரியா இந்த இஸ்லாத்து சமூகங்கிறது ஒரு மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ கவலோ அந்த இதுக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உதவிகள் செய்கிறீங்களோ அதுவும் வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி இந்த ரப்பி ரப்பி ஜித்னி ஜித்னி அல்மா இல்மாங்கிற துவாவை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு தீய விஷயங்கள் உங்களை விட்டு போய்டும் சரி நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதோட நம்ம இந்து தர்மம் சம்பந்தமான விஷயங்கள் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் சொல்கிற நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஜின் தொல்தரவுகள் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்போ அதுலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது யாரை வழிபடணும்னா நம் தாய் வாராகியை வழிபடணும் அப்போ நீங்கள் அம்மனை வழிபடும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் விடாமல் வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக வாராகி அம்மனோட திருவுருவ படம் வச்சு அன்பர்கள் தாராளமாக வழிபடுங்க வாராகியை கும்பிட்றதுனால நீங்கள் கெட்டு போக மாட்டிங்க இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனால் வீட்டில் தாராளமாக அதில் நீங்கள் கிழக்கு பார்த்து வாராகி வச்சாலும் சரி வடக்கு பார்த்து வைச்சாலும் சரி நீங்கள் எந்த திசையில் வச்சாலும் சரி வாராகியை தாராளமாக ஆற்றில் வச்சு பூஜை செய்யலாம் அதே மாதிரி அந்த வாராகி அம்மனை மனசார டெய்லி நினச்சிண்டு கார்த்தால நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் பண்ணுறது விசேஷம் குறிப்பாக வாராகி அம்மனுக்கு வந்து இரவு நேர பூஜைகள் செய்ய செய்ய நல்லது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாத்வீக ரீதியாக சாத்வீக ரீதியான சைவ ரீதியாக பூஜை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களாக தான் போமோ கிரனட் போமோ கிரானட் நம்ம மாதுளம் பழம் வாங்கி அதை ரெண்டாக அதாவது மாதுளம்பழத்தை பழத்தை வெறும்னு வைக்கக்கூடாது ஆக்சுவலாக எடுத்தால் அதை நாளாக கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வைக்கிறதும் அதே மாதிரி அம்பாளுக்கு கலவ சாதம் ரொம்ப பிடிக்கும் கலவ சாதம் எடுத்து வைக்கிறதும் அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு என்ன பண்ணுங்கன்னா ரெண்டா வெட்டி எலுமச்சம்பளத்தை ரெண்டா வெட்டி குங்குமம் தடவி ஒரு மூணு குங்குமத்தை தடவி வச்சிடுறது அதே போல் பேரிச்சம்பளம் எடுத்து பேரிச்சம்பளத்தோடு சேர்த்து கொஞ்சோண்டு தேன் நல்ல நயமான தேன் எடுத்து அந்த தேனை விட்டு தாராளமாக நீங்கள் அங்கே வச்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி தீப தூபங்கள் காட்டி மனசார வாராகி அம்மனை நீங்கள் மனசார என்ன நினச்சிக்கணும்னா ஓம் குண்டலி புற சண்ட முண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்ட லக்ஷ்மி ஸ்வரூபினி அஷ்ட தாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வாராகி நமோஸ்துதே அப்படிங்கிற மந்திரத்தை மனசார சொல்லுங்க சில பேர் அன்பர்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் மந்திரங்கள்லாம் படித்தாதான் நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் வேதங்கள் படிக்காமல் எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் யோசிக்காதீங்க சுவாமிக்கு வந்து சுவாமி வந்து நமக்கு எல்லாத்துக்குமே உரித்தானவர் தானே ஒழிஞ்சு ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே சுவாமி உரி உரிமையெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது அதனால் சுவாமி வந்து அன்பானவர் சரிங்களா அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆதி மந்தம் இல்லாதவனே அருணாச்சலனே அப்படிங்கிறது தான் சத்தியம் அதனால் நான் உங்களுக்கு ஒரு குருவாக தான் சொல்லித்தரேன் அதனால் சில பேர் உங்களை குழப்பி விட்றாங்க அது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் நீங்கள் தப்பு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பயப்படாதீங்க சுவாமி வந்து அன்பானவர் நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் முன்கையை நீட்டினேனா சுவாமி உங்களுக்கு முழங்கையை நீட்டும் சரியா அதனால் நீங்கள் அதனால் யாரும் சொல்லி பயந்துக்காதீங்க அந்த ஸ்பஷ்டமாக நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரங்களை மட்டும் கரெக்டாக உச்சரம் உச்சாடனம் செய்யுங்க உச்சாடனம்ன்றது வந்து கரெக்டாக ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் இதை நீங்கள் செஞ்சுகிட்டே வரும்பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செஞ்சுட்டே வரும்பொழுதும் குறிப்பாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதிகளில் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு நான் போவேன் இல்லை வாராகியம்மன் கோயில் ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆதிவாராகி கோயில் அப்படிங்கிறது வந்து உண்டு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உத்தரகோசமங்கை பக்கத்தில் இருக்குதுங்க அந்த உத்தரகோசமங்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அங்கே வந்து செக் பண்ணிங்கன்னா ஆதி வாராகி அம்மனோட கோயில் உண்டு அங்கேயும் நீங்கள் போய் வழிபடலாம் அதே மாதிரி நம்மளுடைய மா மன்னரான தமிழர்களுக்கே பெருமையான இந்த திராவிடத்துக்கே உள்ள பெருமையான ஒரு ராஜராஜ சோழன் அவரோட கோயிலான தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா வராகி வராகியை கும்பிடாமல் ராஜராஜ சோழன் ஐயா வந்து மாமன்னர் வந்து எதுவுமே செய்ய மாட்டார் அப்போ அந்த ஸ்தலத்துக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு இந்த இந்த மந்திரத்தையும் ஜபம் செய்யலாம் இந்த மந்திரம் யார் சொன்னது அப்படின்னா ராஜராஜ சோழன் ஐயா சொன்ன மந்திரத்தை தான் இப்போ நான் சொன்னேன் அப்படிங்கும்பொழுது அந்த கோயிலில் நீங்கள் போய் பார்த்தவங்களாக இருந்தால் தெரியும் அங்கே வந்து ஒரு திருவுருவப்படம் வாராகி அம்மனோட மகாவராகியோட திருவுருவப்படம் கொடுக்கும்பொழுது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் வச்சிகிட்டு இருக்கும் சரியா இந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கும்பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜா இது பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நமக்கு ஆஷாட நவராத்திரியும் வருது இந்த ஆஷாட நவராத்திரி பூஜைகளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாராகி அம்மனை தொடர்ந்து நீங்க பொழுது அது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சண்டமுண்ட விநாசினி சரிங்களா அதே மாதிரி அஷ்ட அஷ்ட தாரித்ரிய நாசினி அஷ்ட தாரித்யம்னா எட்டு வகையான தாரித்யத்தையும் அழிப்பவள் தான் வாராகி அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஜில் தொல்லையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தொந்தரவுகளாக இருந்தாலும் தகர்த்தெறிவால் வாராகின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான நிறைய பொருள்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னனால ஆறு மாசம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய பொருள்கள் வந்து நமக்கு வந்து இப்போ ஜான்வரி மாதத்துலேருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் தேவைப்படுறவங்க ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டாட் காமில் போய் பார்த்தாலும் சரி ஸ்ரீ தாத்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் பார்த்தாலும் சரி நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்கிறத அதில் நம்ம பண்ணியிருக்கோம் அது தேவைப்படுறவங்க பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் பசுமாடு நெய் நாட்டு பசு நெய் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக அதுக்குள்ள பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் வாங்கிக்கலாம் அன்பர்களே பஞ்சாங்கம் வந்து இலவசமாக தந்துட்டுருக்கோம் பஞ்சாங்க கேலண்டர் அதே மாதிரி உங்களுக்கு பானலிங்கமும் இலவசமாக தான் தரும் பூஜை செய்யும் பட்சத்தில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் இலவசமாக வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம்